நண்பர் கிருஷ்ணானந்த் போலீஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை வழங்கினார். அது நியாயமானது. மக்கள் கூட்டத்தை கலைக்க எடுத்த எடுப்பிலேயே துப்பாக்கி சூடு நடத்துவதை எந்த ஒரு அரசும் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டார். அது மிக சரியான பார்வை. இடதுசாரிகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கு வங்கத்திலே ஆட்சியில் இருந்தோம். எங்களுடைய கொள்கையும் நடைமுறையும் அப்படித்தான் இருந்தது. சிங்கூர்ல மக்கள் மீண்டும் வர அதனாலதான் மக்கள் மீண்டும் மீண்டும் தேர்வு செய்தார்கள். ஆனால் நந்திகிராமில துப்பாக்கி சூடு நடந்தது உண்மை. அந்த உயிர்களுடைய பலி எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, அதனுடைய உண்மை வெளிவந்து கொண்டிருக்கு. எப்படி வெளிவருது தெரியுமா? இதுவரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்த முக்கியமான தலைவர்கள் இப்ப பாஜகவுக்கு போயிட்டாங்க. அப்படி ஒரு தலைவர் என்ன சொல்றாரு? இப்ப நந்திகிராமத்துலதான் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டி போடுறாங்க. அப்ப அவர் இந்த நந்திகிராமத்துல துப்பாக்கி சூடு நடந்துச்சு அது எப்படி தெரியுமா அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, அது வந்து மம்தா பானர்ஜி சொல்லித்தான் போலீஸ் உடையில திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க உள்ள புகுந்து மக்களை சுட்டாங்க என்று அவர் சொல்ல, இல்ல 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 இந்த சொல்றாரே அவர்தான் இந்த வேலையை செஞ்சாரு என்று மம்தா பானர்ஜி பேச என்று விஷயம் வெளிவருது. வந்து போலீஸ் உடையும் உட்புகுந்து மக்களை சுட்டது எதிர்கட்சியாக அந்த இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் காரங்க என்று திரிணாமுல் காங்கிரஸே அம்பலப்படுத்துகிறோம். இதுவரை 30 ஆண்டுகள் ஆண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரிகளும் அன்றைக்கு அடுத்த பெரிய எதிர்கட்சியாக இருந்த காங்கிரசும் அதே போல ஒரு தேசிய மதச்சார்பற்ற முன்னணி என்கிற அமைப்பும் சேர்ந்து இந்த சம்யுக்த மோர்ச்சா என்கிற ஒரு கூட்டணி, இந்த கூட்டணியுடைய பலம் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று தயவு செய்து பொறுத்திருந்து பாருங்கள். ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட், நீங்க வந்து என்ன கவலையோடு பார்க்கணும்னா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எந்த அளவுக்கு அராஜகமா நடந்து கொண்டது என்று நம்முடைய பாஜக நண்பர் குமரகுரு இப்ப வந்து சொன்னார். அது உண்மை. ஏன்னா அதெல்லாம் நாங்களும் அனுபவித்தவங்க. நான் ஒரு உதாரணம் சொல்ல வரேன். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்புதான் அங்க பஞ்சாயத்து தேர்தல் நடந்துச்சு. அந்த பஞ்சாயத்து தேர்தல் அங்க 20,000 இடங்கள் எங்கேயாவது இந்த மாநிலத்துல இந்த கூட்டம் நடக்குமாங்க? 20,000 இடங்களில் எதிர்கட்சிகளை விண்ணப்பம் போடவே நாமினேஷன் போடவே விடலங்க. அந்த அளவுக்கு அருக போலீஸ வச்சு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அதனுடைய மாநில மத்திய போலீஸ் அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க? அவங்க நேரத்தில் பஞ்சாயத்து தேர்தல் 20,000 இடங்களில் எந்த ஒரு எதிர்கட்சியையும் நாமினேஷனே போட விடல. அத பெருமையாக அண்ணா போஸ்ட் அதாவது போட்டி இல்லாம திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்டது. இப்படியாப்பட்ட கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஒண்ணு. இரண்டாவது, இன்றைக்கு நாங்க ஏன் வந்து இன்றைக்கு போராட வேண்டி இருக்கு என்றால், இப்ப பாருங்க பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் பேசுறாரு, மம்தா பானர்ஜியுடைய ஆட்சியில இந்த தினம் மேற்கு வங்கம் ஒரு மினி பாகிஸ்தான் ஆகி போச்சு. பேசினது யார் தெரியுமா? நேற்று வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்த முக்கியமான தலைவர். இவங்க எப்படியாப்பட்ட தலைவர்கள் திரிணாமுல் இந்த இதுல பிரச்சாரத்தை நீங்க தயவு செஞ்சு பாருங்க. பிரதம மந்திரியில இருந்து பிரச்சாரம் முஸ்லிம் மக்களுக்கு பாஜக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இது வந்து ஒரு மினி பாகிஸ்தான் ஆக்கிட்டாங்க. ஆகவே அதை விடுதலை செய்யணும் என்று நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கு. மதத்தின் அடிப்படையில தேர்தல்ல வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஓட்டு கேட்க கூடாதுன்னு. ஆனா பிரதம மந்திரியிலிருந்து பாஜகவுடைய தலைவர்ல இருந்து உள்ளூர் தலைவர் வர அவ்வளவு பேரும், நீ எந்த பத்திரிகை வேணாலும் எடுத்து பாருங்க, மிக முக்கியமான பேசுபவர்கள் அங்க வந்து முஸ்லீம் மக்கள் தாஜா செய்யப்படுகிறார்கள் என்கிற பிரச்சாரத்தை மிக வலுவாக அதுல ஒரு பத்திரிகை எழுதி இப்பதான் படிச்சுட்டு வர இந்த வாசுக்காக ரொம்ப திறம்பட அவங்க போடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா திறம்பட அதை கொண்டு போறாங்க. ஆகவே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பெருமையா எழுதுதே இதே ஊடகங்கள். இது பெருமையா? இவ்வளவு பெரிய கொடுமை. ஒன்று ஜனநாயகத்தை முடக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் அதுக்கு நான் உதாரணம் சொன்னேன். ரெண்டாவது, இன்றைய தினம் மத வெறி அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து நீங்க வந்து தயவுசெய்து எங்களுடைய வரலாற்றுல எங்களுடைய ஆட்சியில உங்களுடைய குறைகள்லாம் உங்களுக்கு சில குறைகள் என்று நீங்க சொல்லக்கூடணும். அப்ப அதெல்லாம் சரியா தவறா என்பதற்குள் கூட போகல. அந்த தயவு செய்து கிருஷ்ணானந்த் போன்றவுடைய மனசாட்சிக்கு நான் இழந்தது நான் வேண்டுகோள் விடுறேன். 34 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சியில
இந்த மாதிரி மத அடிப்படையில மக்களை பிளவுபடுத்துகிற வேலையை இடதுசாரிகள் செய்தார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்ப அங்க என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் போயிருக்கிறாரு, பாருங்க, ரோமியோ எதிர்ப்பு படையை நாங்க ஆட்சிக்கு வந்தா உடனே உருவாக்குவோம். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல இந்த ரோமியோ எதிர்ப்பு படை என்பது என்ன தெரியுமா? மதம் கடந்த காதல் கூடாது என்று முஸ்லிம் இளைஞர்களை குடிச்சு உள்ள வச்சு லௌகிகா தடை சட்டம் என்கிற பெயரில் கொண்டு வந்து அந்த முஸ்லிம் இளைஞர்களை சிறைப்பிடிச்சது. இதெல்லாம் வந்து இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே அமல்படுத்த பாக்குறாங்க. அதே போல அந்த மாற்று கட்சி தடை உத்தரப்பிரதேசத்துல என்ன அதே வேலையை செய்வோம், கண்ணு முன்னாடி வகுப்புவாத அரசியல் நடக்குது. அது இதுவரைக்கும் அவர் பேசுனது தூரம் கேட்டீங்க, ஒரு வார்த்தை கண்டிக்கல அந்த பாஜக. விநாயக விரோதமானது திரிணாமுல் காங்கிரஸ், ஒரு பக்கம் ஜனநாயகத்தை குழிதோண்டு புதைக்கிற இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் இதற்கும் மாறாக பாஜக முன்னிறுத்தக்கூடிய அரசியல், அவங்க வந்தா என்னாகும்? அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில சூஸ் பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு உண்டாகவில்லை. இது தேவையானது. இந்த மூன்றாவது அணி நீங்க சொல்றதுனால நானும் சொல்றேன், உண்மையிலேயே இது வந்து சம்யுக்த மோர்ச்சா என்கிற இடதுசாரிகள் தலைமையில் இருக்கக்கூடிய அணி. அவரு சவால் விட்டாரு, இருக்கட்டும், அந்த சவால் தான் முடிவு என்னாது என்று பார்ப்போம். ஆனா அவங்களை போன்றவங்க எல்லாம் பாஜக வெற்றி பெற்றால் அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றால் வகுப்புவாதத்து கிடைத்த வெற்றி, ஜனநாயக படுகொலைக்கு கிடைத்த வெற்றி என்று அவங்க வருத்தத்தோட பார்க்கணும்.